हाई स्टूडेंट्स इत वीडियो नाम ये पी पाकना प्रेम नंबर अंड कामोट नंबर ओके टापिक पता पाकपर प्रेम नंबर अब और नंबर के ओनली टू फैक्टर्स मटूचना अंत नंबर वो प्रेम नंबर ओके मोर देन टू फैक्टर्स अंत नंबर अंत नंबर वो कामोट नंबर ओके इवलता ना मैंड वो और नंबर के only two factors மட்டுமே இருந்துச்சுனா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் more than two factors இருந்துச்சுனா அந்த நம்பர் வந்து காம்போசிட் நம்பர் ஓகேவா ஃபேக்டர் அப்படினா என்னன்னு தெரியும்லையா அப்ப ஃபேக்டர் அப்படினா என்னன்னு பாத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின ஒரு நம்பர் எடுத்துக்கறேன் ஓகேங்களா இந்த 3 அப்படிங்கற நம்பரை எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணும் அதாவது வந்து ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணும் அப்படி பார்த்தோம்னா அந்த நம்பர்ஸ்லாம் தான் 3 ஓட ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா इतना त्री अभी नंबर एम त्री अभी नंबर ना उन्ना डिवेड पड़ी पाक डिवेड पड़े वो त्री वन सार त्री वो रिमैंडर त्री मैनस््री जीरो वो ओकेवा रिमैंडर जीरो वंदरचना डिवैसर त्री नंबर को और फैक्टर ओकेवा अी नंबर को फैक्टर अब नेक्स्ट पाती त्री नंबर को वे फैक्टर अब चेक पड़े 3 அப்படிங்கற நம்பருக்கு 2 ஒரு ஃபேக்டரா இருக்குமா அப்படினு சொல்லி செக் பண்ணப் போறோம் ஓகேவா 2 அப்படிங்கற நம்பர் ஃபேக்டரா இருக்குமா அப்படி செக் பண்றதுக்கு என்ன பண்ணனும் இதுக்குள்ள இந்த இதை வச்சு டிவைட் பண்றப்ப நமக்கு 1 2 சார் 2 கிடைக்கும் பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்கும் எனக்கு 1 வந்துரும் ரிமைண்டர் 0 வந்தாதான் இந்த 2ங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கும் ஓகேவா இங்க ரிமைண்டர் 0 வரல சோ 2 அப்படிங்கற நம்பர் 3 அப்படிங்கற நம்பருக்கு ஒரு ஃபேக்டர் கிடையாது தமிழ்ல காரணின்னு சொல்வாங்க காரணி கிடையாது சோ 2 இஸ் நாட் எ ஃபேக்டர் ஃபார் 3 सो अंत टू वो त्री फैक्टर एलद ओकेवा नेक्स्ट नंबर त्री मटा ओकेवा त्रीय त्री चेक पड़ी पातर वन थ्री सार थ्री रिमैंडर जीरो सो थ्री अभी नंबर थ्री अभी नंबर इट सेलफे वह पाती फैक्टर ओकेवा अन कमा थ्री त्री फैक्टर्स त्रीयो फैक्टर्स पातीटो नेक्स्ट पाती फोर अभी नंबर एव फोर फैक्टर्स पी पाँ ओकेवा फर्स्ट इतने फोर अभी नंबर एड़क्रेन फोर अभी नंबर के फैक्टर्स पाक पाती फोर अभी नंबर उन्ना डिवेड पड़ी पाक डिवेड पड़ा कोर वन सार फोर रिमैंडर जीरो रिमैंडर जीरो वर्दन वन और फैक्टर फोर अभी नंबर वन और फैक्टर ओकेवा नेक्स्ट पाती फोर टू वाला डिवेड पड़ी पाक टू वाला डिवेड पड़ोना कमु टू टू सार फोर रिमैंडर जीरो रिमैंडर जीरो वर्दन टू अभी नंबर टू अभी नंबर इं रिमैंडर जीरो इं डिवर अंत नंबर इतकू डिवेडेंट के और फैक्टर ओकेवा फोर अभी नंबर टू अभी फैक्टर नेक्स्ट थ्री पे चेक पड़ी पाकल फोर अभी नंबर थ्री और फैक्टर अब चेक पड़ी पाक वन थ्री सार थ्री बट रिमैंडर वो वो फोर रिमैंडर वो वंचा இந்த டிவைசர் வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது 4 அப்படிங்கற நம்பருக்கு இது ஒரு ஃபேக்டர் கிடையாது சோ வந்து 3-ஐ வந்து இங்க எழுத கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கற நம்பருக்கு 4-ஐ வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் பாத்தீங்கன்னா 4th டேபிள் சொல்லுங்க 1 4 சார் 4 ரிமைண்டர் வந்து 0 ரிமைண்டர் 0 வந்துச்சுனா இது ஒரு ஃபேக்டர்னு சொல்லிருக்கோம் சோ இங்க 4-ஐ எழுதிக்கலாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கற நம்பருக்கு நம்ம என்னென்ன ஃபேக்டர் பார்த்தோம் 1 அண்ட் 3 பார்த்தோம் 4 அப்படிங்கற நம்பருக்கு 1 2 ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு தென் 4 ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு இதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 க்கு பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப 1 and 5 ஒரு ஃபேக்டரா இருக்கும் தென் பாத்தீங்கன்னா 6 அப்படிங்கற நம்பருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 தென் 6 ஓகேங்களா இந்த இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்கும் 2 அப்படிங்கற நம்பருக்கு பாத்தீங்கன்னா 1 2 இதெல்லாம் இதுல எல்லாத்துலயே கவனிச்சீங்கன்னா காமனா 1 அப்படிங்கற நம்பர் எல்லாத்துக்குமே ஃபேக்டரா இருக்கும் தென் இங்க என்ன நம்பர் எடுக்கறோமோ அந்த நம்பரும் எல்லாத்துக்குமே ஃபேக்டரா இருக்கும் சோ இந்த ரெண்டு நம்பர் மட்டுமே ரெண்டு ஃபேக்டர் மட்டுமே ஒரு நம்பருக்கு இருந்துச்சுனா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் அப்படினு சொல்லிரலாம் ஓகேங்களா இத தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒரு நம்பருக்கு only 2 ஃபேக்டர்ஸ் மட்டுமே இருந்துச்சுனா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் அப்படினு சொல்லலாம் அப்ப 2 ஒரு பிரைம் நம்பரா எஸ் 2 ஒரு பிரைம் நம்பர் ஓகேங்களா 3 ஒரு பிரைம் நம்பரா இதுக்கும் 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு ஒண்ணு அந்த சேம் நம்பர் மட்டும் தான் ஃபேக்டரா இருக்கு சோ வந்து இதுவும் ஒரு பிரைம் நம்பர் 4 ஒரு பிரைம் நம்பரா 4 க்கு 1 அண்ட் தி 1 அண்ட் 4 தவிர எக்ஸஸா ஒரு ஃபேக்டர் இருக்கு ஓகேங்களா 2 அப்படிங்கற ஒரு ஃபேக்டர் இருக்கு சோ இது பிரைம் நம்பர் கிடையாது இது ஒரு காம்போசிட் நம்பர் ஓகேங்களா இது ஒரு காம்போசிட் நம்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கற நம்பருக்கு 1 அண்ட் 5 மட்டும் தான் இருக்கு அதோட ஃபேக்டரா சோ வந்து பாத்தீங்கன்னா 5ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் ஓகேங்களா 6 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா
ஒன் டூ த்ரீ ஃபோ சிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ சிக்ஸ் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியரான விளக்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டூக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இந்த டூ அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைம், டூ இஸ் த ஒன்லி ப்ரைம் நம்பர். அது ஒரு ஈவன் நம்பராகவும் இருக்குது, ஓகேங்களா. ஈவன் ப்ரைம் நம்பர், டூ இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படி சொல்லணும், ஓகேங்களா. டூ இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இதை தவிர வேறு அடுத்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ், அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்ங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன் ப்ரைம் நம்பராக இருக்கும். அடுத்து எல்லா ப்ரைம் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்கும். இந்த டூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ டூ இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர், ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோங்க. டிஎன்பிசி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதில் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ இஸ் த ஒன்லி ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் மற்ற, ஏன் சார் இது வந்து ஈவன் நம்பர் வந்து அடுத்து வேறு எந்த ஈவன் நம்பருமே ஏன் ப்ரைம் நம்பராக இல்லை அப்படின்னா, அந்த க்வெஸ்டனுக்கு வந்து ஆன்சர் இதுதான். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் அப்படின்னு ஒரு ஈவன் நம்பர் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டுவெல் அப்படிங்கிற ஈவன் நம்பருக்கு டூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிவைசராக இருக்கும், ஓகேங்களா. சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் வந்துடும், ஓகேவா. ரிமைண்டர் ஜீரோ வந்துடும். அப்போ அந்த டுவெல் அப்படிங்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, தென் டுவெல் போக டெஃபினட்டாக வந்து டூன்னு ஒரு ஃபேக்டர் வந்துடும். ஸோ மோர் தென் டூ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லா ஈவன் நம்பருக்குமே, அப்போ மோர் தென் டூ ஃபேக்டர் வந்து டெஃபினட்டாக வந்துடும். ஸோ டூவை தவிர வேறு எந்த நம்பருக்குமே, எந்த ஒரு ஈவன் நம்பருமே வந்து ப்ரைம் நம்பராக இருக்காது, ஓகேவா. அதுதான் அதுக்கான ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா ஸ்டார்டிங்கில், இந்த ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்பெஷலான நம்பர், ஓகேவா. அந்த ஒன் அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த இதுக்குள்ளேயுமே வராது, ப்ரைம் நம்பராகவும் இருக்காது, காம்போசிட் நம்பராகவும் இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ஒன் அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஒன் மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஒன் மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும், பக்கத்தில் வேறு எந்த நம்பருமே இதுக்கு ஃபேக்டராகவே இருக்காது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கிறதுனால இதை ப்ரைம் நம்பர்லேயும் சேர்க்க முடியாது, காம்போசிட் நம்பர்லேயும் சேர்க்க முடியாது, ஓகேவா. இதுக்கு வந்து ஃபேக்டர் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து மினிமம் டூ இருந்தால் அதை ப்ரைம் நம்பர் சொல்லலாம், டூ மட்டும் இருந்துச்சுன்னா அதை ப்ரைம் நம்பர் சொல்லுவோம், டூக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஆனால் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு டூவும் இல்லை, டூ மோர் தென் டூவும் இல்லை. ஸோ இதை ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது, காம்போசிட் நம்பர்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், நாட் ஏ காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.